ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லைட் இஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹீட்டர் ஆன் ஆகாது. இதில் காமிக்கிற டைமிங்கை நம்ம ஏற்றவும் இறக்கவும் முடியாது, இன்பில்டபிள் ஆட்டோமேட்டிக்னால தான் அதில் காமிக்கிற டைம் தான் மிஷின் ஒர்க் ஆகும். ஸ்டைன்ஸ் கம்மியாக இருந்தால் கோல்டில் போடலாம், இதில் ஹீட்டர் ஆன கிடையாது. நார்மல் சாலை டெய்லி யூஸ் பண்ணுற சொல்லி எல்லாமே நீங்கள் நார்மல் சாலையில் போடலாம். 40 டிகிரியோட தண்ணி ஹீட் ஆகும், துணியை துவைச்சி அரசி காய்ச்சி கொடுக்கும், 20 நிமிஷம் துணியை ஊற வைக்கும், 1 மணி நேரம் 52 நிமிஷம் போடலாம். ஏவி சாலி ஜீன்ஸ் மாதிரி கொஞ்சம் ஹார்டான வெட்டிங் இருந்தால் ஏவி சாலை போடலாம், ஸ்டெயின்ஸ் அதிகமாக இருந்தாலும் இதில் போடலாம். 60 டிகிரியோட தண்ணி ஹீட் ஆகும், துணியை துவைச்சி அரசி காய்ச்சி கொடுக்கும், 1 hour 59 minutes போடலாம். ஒயிட் ட்ரெஸ்னு கொடுத்துருப்பாங்க, 95 டிகிரியோட தண்ணி ஹீட் ஆகும். ஒயிட் ட்ரெஸ்னு கொடுத்தா ஒயிட் ட்ரெஸ் யூஸ் பண்ணக்கூடாது, துணி சுருங்கிடும், 95 டிகிரி சாதா தாங்காது. ஒயிட் ட்ரெஸ்னால் நல்லா துணியை வெளுக்குன்றதுக்காக ஒயிட் ட்ரெஸ்னு கொடுத்துருப்பாங்க. பெட்ஷீட் மாதிரி ரொம்ப ஹார்டான மெட்டீரியல் தான் இதில் போடணும். நார்மல் ட்ரெஸ்ஸஸ் 95 போடக்கூடாது, 95 பெட்ஷீட் மட்டும் தான் தாங்கும். இதில் இருக்கிறதே ஹையர் ப்ரோக்ராம் இருந்தால் 2.5 மணி நேரம் துணியை துவைச்சி அரைச்சி காய்ச்சிக்கும், 1 மணி நேரம் ஊற வைக்கும் பெட்ஷீட். ஏன்னா நம்ம பெட்ஷீட் நம்ம வீக்லி மந்த்லி தான் துவைப்போம், டெய்லி துவாஷ் கிடையாதுனால பெட்ஷீட்டை 95 போடணும். ஸ்டெயின் ஃபாஸ்டி ஸ்டெயின் சிஸ்டி பார்த்தீங்கன்னா பில்லோ கவர், பெட் கவர், ஸ்க்ரீன் துணிகள், கர்டன்ஸ் இந்த மாதிரி துணிகளில் ஸ்டெயின்ஸ் ஏற்ற மாதிரி போடலாம். கம்மியாக இருந்ததுன்னா 40 போடலாம், ஸ்டெயின்ஸ் அதிகமாக இருந்தால் 60 போடலாம். பெட் கவர், பில்லோ கவர், ஸ்க்ரீன் துணிகள்லாம் 40 ஸ்டெயின்ஸ் 40 ஸ்டெயின் சிஸ்டியில் போடலாம். அடிட்டிவ் ரிங்ஸ் அண்ட் ஸ்பின், கையில் ப்ரஷ் பண்ணிடுவாங்க நிறைய பேர் துணியை, இதில் போட்டிங்கன்னா அலசி காய வச்சு மட்டும் கொடுக்கும். அடிட்டிவ் ரிங்ஸ் அண்ட் ஸ்பின், அடிட்டிவ் ரிங்ஸ் அண்ட் ஸ்பின் இதில் போட்டிங்கன்னா கையில் ப்ரஷ் பண்ணிட்டீங்க, இதில் போட்டிங்கன்னா அலசி காய வச்சு மட்டும் கொடுக்கும், 15 நிமிஷம். ஈர துணியை உள்ளே போட்டிங்கன்னா ஸ்பின் அண்ட் ட்ரை பிழிஞ்சு மட்டும் கொடுக்கும், 15 நிமிஷம் தான் பிழிஞ்சு மட்டும் கொடுக்கும். கையில் துவைச்சிட்டிங்க அலசிட்டிங்க இல்லை மயில் நிறைய துணி டேரக்டாக உள்ளே போட்டிங்கன்னா பிழிஞ்சு மட்டும் கொடுக்கும். கிரடல் வாஷ், கல் வச்சு சரி, கல் வச்சு சுடிதார், எம்ப்ராய்டர் ட்ரெஸ்ஸஸ், ஆல் டிசைன் ஒர்க்கிங் சாரீஸ் இந்த கிரடல் வாஷில் போட்டிங்கன்னா சாஃப்டாக இருந்து போனால் அந்த கல்லாம் ஊதுறா ஜமிக்கலாம், டேமேஜ் ஆகாமல் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணலாம். கட்டல் வாஷ் 35 நிமிஷம் போடலாம். மிக்சர் ஃபேப்ரிக்ஸ் எல்லா விதமான துணியும் கலந்து போடலாம். கம்பளி சொட்டர் இந்த மாதிரி உள்ளன் கிளாத்தஸை உள்ளனில் போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா துணியை துவைக்காலும் ஸ்பின் பண்ணாது, பிழியாது, ஏன்னா அந்த உள்ளன் கிளாத்தில் பிழிஞ்சாஸ் டேமேஜ் ஆகிடும், அதனால் அதை எடுத்து நீங்கள் வெளியே தான் காய வச்சுக்கணும், உள்ளனில் மட்டும் ஸ்பின் ஒர்க் ஆகாது. பேபி வேர் சில்ட்ரன் ட்ரெஸஸ் எல்லாமே போடலாம். எக்ஸ்பிரஸ் 15 பீரோவில் நீங்கள் ஒரு மாதிரி துணி அடிக்க வச்சுருக்கீங்க, மை டைமில் ஒரு மாதிரி பேட்ச் மல் வரும். இதுக்கு டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணாமல் இதில் போட்டிங்கன்னா 15 நிமிஷம் 3 times ரிங்ஸ் பண்ணலாம். இதில் அடிட்டிவ் ரிங்ஸ் பண்ணி 15 நிமிஷம் 1 time தான் ரிங்ஸ் பண்ணணும், இதில் 3 times ரிங்ஸ் பண்ணணும், 3 times ரிங்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்பின் பண்ணி கொடுத்துருவோம். சும்மா அடிக்க வச்ச துணி ஸ்மெல்லுக்காக தானே போடுறோம், அதுக்காக சிந்தட்டிக் கோல்டு, சிந்தட்டிக் சாரீஸ் இருந்தால் சிந்தட்டிக் கோல்டில் போடுவோம். இந்த கோல்டுலேயும் இந்த கோல்டில் மட்டும்தான் உங்களுக்கு பச்சை தண்ணி ஆகும், ஹாட் ஹீட் வாட்டர் ஆனாங்க ஃபர்ஸ்ட், இது எல்லாத்துலேயுமே ஹீட்டர். கிடையாது 2.5 மணி நேரம் மிஷின் ஓடனா 90 டிகிரி தண்ணி ஹீட் ஆகிறதுனால, ஏன்னா வீட்லயே 1/2 hour மேலே ஆன்ல இருக்கும். இதில் 1 unit கம்ப்ளீட்டட், மீதி எதில் போட்டிங்கனாலும் 1 unit கம்ப்ளீட்டு கிடையாது. இது 40 போட்டிங்கன்னா 1.5 program முன்னே தான் 1 unit, அதை 2 நாள் துவைச்சிங்கன்னா 1 unit கம்ப்ளீட் அந்த மாதிரி இருக்கும். பவர் ப்ராப்ளம் அதிகமாக சீக்கிரமாக கன்செப்ஷன்லாம் கிடையாது, கம்மியாக தான் இருக்கும், 5-star ஐட்டம் மாதிரி. இது எல்லாமே அடிஷனல் ஆப்ஷன்ஸ். பிளிங்க் ஆகுது இல்லைங்களா, இது எதுவுமே செலக்டட் கிடையாது, ஸ்டாண்டர்டாக லைட் இருந்தால் மட்டும் தான் செலக்டட். சேராக இருக்க துணி போட்டிங்கன்னா ப்ரீவாஷ் செலக்ட் பண்ணலாம். சேராக இருக்க துணி போட்டிங்கன்னா இதில் ப்ரீவாஷ் செலக்ட் பண்ணிங்கன்னா இது ரெண்டுத்துலேயுமே டிட்டர்ஜென்ட் போடணும். இதில் 1 point இதில் 2 points போட்டுருப்பாங்க, இதில் எவ்வளோ டிட்டர்ஜென்ட் போட்டிங்க அதோட 2x மடங்கு இந்த மெயின் வாஷில் போடணும். லிக்விட் ஐட்டமாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லிக்விட்லேயே வைக்கலாம், இல்லைனா எடுத்து வெளியே வச்சு டிட்டர்ஜென்ட் டேரெக்டாக இதில் போட்டுக்கலாம். லிக்விட் ஐட்டமாக யூஸ் பண்ணிங்கன்னா இல்லைனா தேவையில்லை, இதில் கம்ஃபர்ட் ஊற்றிக்கலாம், ஸ்டார்டிங்லேயே ஊற்றலாம், வேணும் டைம் அதுவே எடுத்து. அதே மாதிரி இதை மட்டும் இதில் லிமிட் இருக்கா, இல்லை லிக்விட் லைட் எல்லாத்துலேயுமே ஸ்கூப் கொடுப்பாங்க.